ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த லைவில் இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது தேர்ட் பார்ட்டு அதாவது ஆறாம் இடத்ததிபதி எங்கே உட்காந்துருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் மெயினாக வந்து ஒரு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் தீயஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி தீய கிரகம் ஈவன் அது சுபகிரகமாகவே இருந்தாலும் தீய கிரகம் அப்படின்லாம் ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம் அப்போது ஆறாம் இடத்ததிபதி எங்கே உட்காந்துருந்தாலும் பஞ்சாயத்து தானே அப்போது அது எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறதுல அதில் எத்தனை விதமான பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ ஆறாம் இடத்திபதி நாலாம் இடத்துல நின்றுச்சுனா சுகத்தை பாதிக்கும் இல்லையா வித்தையை பாதிக்கும் கல்வியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு ஜென்ரலான பாயிண்ட்டு ஜெனரிக்காக இருக்கிறது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அது வந்து யோக பாக்கியமாகவும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பார்ட்டில் பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஆறாம் இடத்ததிபதி ஒன்றாம் இருந்து எட்டாம் இடம் வரைக்கும் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு பார்த்துருக்கோம் ரெண்டு பார்ட்டில் இப்போ ஆறாம் பாவாதிபதி ஒம்பதாம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும் பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன செய்யும் பதினொன்று இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை இப்போ முடிச்சிருவோம் இந்த எபிசோட்ல இப்போ முதல் பாயிண்ட்டு சிக்ஸ்த்து ஹவுஸ் லார்டு அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் மிக பிரச்சனையான ஒரு ஸ்தானம் எந்த விதத்தில் நோய் நொடியை கொடுக்கறது வம்பு வழக்க கொடுக்கறது அதுலேயும் நம்ம ஒரு ஆர்டர் வச்சுருப்போம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு அப்போது இந்த மாதிரி எதிரிகளை கொடுக்கறது அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ரொம்ப கடக்க வேண்டிய ரொம்ப பிரச்சனையான ஒரு காலம் அதாவது பிரச்சனையான ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம்ங்கிறது எங்கே இருக்குது ஏழாம் இடத்துக்கு முன்னால் இருக்குது சரி ஏழாம் இடத்துக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது எட்டாம் இடம் அவமானம் வரக்கூடிய ஸ்தானம் அப்படிமாங்க இங்கிட்டு எதிரிகள் பிரச்சனை நோய் கடன் இதெல்லாம் வர்றது அந்த பக்கம் ஏ அவமானம் வரக்கூடியதுங்கிறது கடன் வரக்கூடியதுங்கிறது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு அது எட்டாம் இடம் இந்த பக்கம் இது ஆறாம் இடம் இது ரெண்டுக்கு நடுவில் தான் மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இருக்கு அப்போது கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் நமக்கு டென்ஷனே இல்லை அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ச அதாவது நான் ச கல்யாணம் வரைக்கும் சிங்கம் மாதிரி இருந்தேன்ப்பா அப்படின்னா இப்போ எப்படி இருக்க இப்போயும் சிங்கமாக தான் இருக்கேன் மேலே பராசக்தி உட்காந்துருக்கா அப்படின்வாங்கல்ல அது மாதிரி ஆகிடுறாங்க அதே இது பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டான் உண்மையிலேயே சொல்கிறேன் சார் கல்யாண வாழ்க்கைங்கிறது இப்போ விட பெண்ணுக்கு கடினம் எந்த கா என்ன காரணம் அப்படின்னா பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாண காலகட்டம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு அப்படி அப்படியே குரோட்டன்ஸ் மாதிரி வளர்ப்பாங்க ஆனால் அந்த கல்யாணம் ஆன டே ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியான சூழல் அதுலேயும் ஒரு உஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒழுங்காக சாப்பிட விடாது குளிக்க விடாது தூங்க விடாது வேறு என்ன எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது எல்லாத்தையும் போட்டு நெருக்கடி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு சரி இப்படி ஜெனரிக்காக பேசுகிறதுங்கிறது வந்து இங்கேரு நீ ஓயாமல் பேசி கதையெல்லாம் பேசிட்டு கதை அடிச்சுட்ருக்கேன் டைம் தான் வேஸ்ட் ஆகுது வர்ற பாயிண்ட்டை தெளிவாக சொல்லியா அப்படின்னு நிறையா கமெண்ட் வந்துருது இல்லையா அல்லேயும் ஒரு நண்பர் கடுமையாக கூட சொல்லியிருந்தார் அதனால் நேராக போயிடுவோம் சரி லார்ட் ஆஃப் சிக்ஸ்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஆறாம் இடத்ததிபதி அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்துருந்தா என்ன செய்யும் இப்போ என்ன இருக்கு தெரியுமா இது என்ன கேள்வி என்ன ஆசியன்றது ஆறுக்கு அதிபதி ஒன்பதில் உட்காந்துருந்தால் தகப்பனார் ஸ்தானம்னு சொல்கிறது ஒன்பதாம் இடம் அப்போ கூட பிரச்சனை வரும் தகப்பனார் வழி சொந்த வந்தத்தோட பிரச்சனை வரும் பங்காளிகளோட வம்பு வழக்கு வரும் ஜண்டை சச்சர வரும் அப்புறம் வந்து ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்போ வந்து எடுக்க கொடுத்தாலும் அனுபவிக்க கொடுத்து வைக்கணும்மாங்க கை கட்டினாலும் வாய் கெட்டணம்மாங்க இதெல்லாம் நடக்காமல் போயிருமியா நம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்த அதிபதி உட்காந்ததுன்னா அந்த ஜாதகன் மிகுந்த கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் எந்தெந்த விதத்தில் கஷ்டப்படுவான் தகப்பனாரோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது என்ன பூர்வீக சொத்து ஏ பூர்வீக சொத்துங்கிறது அஞ்சாம் இடம் தான் தெரியுமா என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வரும் இல்லையா அஞ்சாம் இருந்து எண்ணி பாருங்கள் அதுலேருந்து ஒரு அஞ்சு இடம் என்னங்க இந்த ஒன்பதாம் இடம் வந்துடும் அதுக்கு பேர் பாவத் பாவம் அப்படின்னு வேறு அஞ்சாம் இடத்துக்கு பாவத் பாவம் ஒன்பதாம் இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல சிக்கல் இருந்தாலும் பூர்வீச்சத்துல பிரச்சனை வரும் அஞ்சாம் இடத்துல சிக்கல் இருந்ததுன்னா குழந்தை கிடைக்கிறதுல பிரச்சனை வரும் ஒன்பதாம் இடத்துல சிக்கல் இருந்தாலும் குழந்தை கிடைக்கிறதுல பிரச்சனை வரும் சப்போஸ் அஞ்சாம் இடம் வலுவிழந்து ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா குழந்தை கிடைச்சிரும் இது மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குது இது இது பாவத் பாவம்னு சொல்லுவாங்க அந்த வகையில பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுங்கிறது தகப்பனார் வழி சொந்த வந்தத்தோட பங்காளிகளோட வம்பு வழக்கு வர்றதுங்கிறது அதே மாதிரி தகப்பனாரோட ஒத்து போகாத ஒரு நிலையை கொடுக்கறது அப்பாவுடைய ஹெல்த்தை பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரியான பாக்கியத்தை கெடுக்கிறதுங்கிறது எல்லா விஷயங்களும் ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது ஒரு பொண்ணு கட்டுறதுங்கிறது ஒரு மாப்பிளைக்கு அந்த மாப்பிள்ளையை நம்ம வீட்டு மரும நான் எடுக்கிறதுங்கிறது அல்லது இடம் விட்டு இடம் மாறி போகிறது வெளியே ஊர் போகிறதுங்கிறது இது மாதிரியான பல விஷயங்களில் வந்து தட்டி தட்டி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாக்கியம் இல்லாமல் போகும் அதே மாதிரி சம்பாதிக்கிற காசு வனத்தை வந்து வம்பு வழக்குக்கு நிறைய செலவு பண்ணிடுவாங்க வாங்கி அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் ஆறு கதிபதி ஒம்பதில் நிற்கிறது இதுதான் டைரக்டாக எடுக்க வேண்டிய பலன் சரியா இப்போ ஒரு லென்ஸு அப்படின்னா இங்கே பாரு அந்த லென்ஸை வந்து காட்டனை வச்சு அது மேலே வந்து சன்லைட் அடித்தா அல்லது வந்து ஒரு துணியை வச்சு பேப்பரை வச்சு சன்லைட் அடித்தா அதை அப்படியே பேர்ன் ஆகிடும் நெருப்பு பிடிச்சிரும் அதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா அறுபது முப்பது காசுக்கு லென்ஸ் வாங்கி பண்ணியிருக்கேன் நான் சின்ன லென்ஸ் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக் கைவிடியோட அதில் வந்து அப்படி வச்சோம்னாக்கா அப்படி ஃபயர் ஆகும் எல்லாம் சின்ன பிள்ளையில் படிக்கிற காலங்களில் பண்ணியிருப்போம் ஏன்னா படிக்கிற காலங்களில் நம்ம படிக்கிறத தவ தவிர பாக்கி வேலையெல்லாம் தெளிவாக பண்ணியிருப்போம்ல அதில் பண்ணது ஸோ அந்த வகையில் இந்த லென்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் அந்த வயசில் கேட்டால் நமக்கு என்ன தெரியும் இங்கே பாரு இது கையில் வச்சோம்னா வையும் கையை சுட்டுப்பிடும்டா அதேமாதிரி பேப்பரை எரிக்கும் தீ பிடிச்சிரும்டா அப்படின்ற அதுதான் தெரியும் ஆனால் அந்த லென்ஸை வச்சு மைக்ரோஸ்கோப் வரைக்கும் பண்ண முடியும் ஒரு கேமரா வரைக்கும் பண்ண முடியும் ஒரு சினிமா ஓட்டுறது வரைக்கும் பண்ண முடியும் ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நமக்கு இல்லையா அதனுடைய யூசேஜ் தெரியாது அப்போது அது மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்த அதிபதி வந்து நிற்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஜெனரிக்கான பலன் அப்படி டைரெக்டாக எடுத்துக்கிட்டால் ரைட் இது இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆனால் இதையும் தாண்டி பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் எப்படி ஆறுக்கு அதிபதி ஒன்பதில் நிற்கிறார் அப்படின்னா இந்த ஜாதகன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு சார் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார் அந்த ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சமாகாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆட்சி உச்சமாகாமல் இருக்கார் கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம் வக்கரமாக கூட இருக்கலாம் ஆறுக்கு அதிபதி ஒம்போதில் போய் நிற்கிறார் அப்படின்னா அந்த தசையில் அல்லது அந்த புத்தியில் அந்த ஆறுக்கு அதிபதி அந்தரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜிசி கிடைக்கிறதுங்கிறது இஏடி கிடைக்கிறதுங்கிறது பிஆர் கிடைக்கிறதுங்கிறது சிட்டிசன்ஷிப் ஆகுறதுங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் சரியா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது யோகமான ஒரு இடம் இப்போ ஆறாம் இடத்த அதிபதி தசா எடுத்து வரப்போது அவர் ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு ஈவன் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருந்தால்தான் ஒன்பதாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா அவங்க வெளிநாடு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் அல்லது ஒரு சிலருக்கு வெளி ஊறு போகிறது வேறு லாங்குவேஜ் பேசுகிற இடத்துல போய் உட்காறதுங்கிறது அது மாதிரியான அமைப்பு கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா மற்ற விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா ஆறாம் இடத்ததிபதி ஒம்போதில் போய் நிற்கிறார் அப்படின்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு டபுள் ப்ரமோஷன் அல்லது நல்ல ஒரு ஹைக் கிடைக்கிறதுங்கிறது சேலரி ஹைக் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதில் வந்து அப்ரைஸில் நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த டைமில் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்போது சிக்ஸ்த் லாட் இந்த நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கு டபுள் ஓகே கொடுக்கும் இன்னும் சொல்லணும்னா போட்டித் தேர்வுகள் போகிறாங்க இல்லை யுபிஎஸ்சி போகிறாங்க டிஎன்பிஎஸ்சி போகிறாங்க அல்லது வந்து குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர்னுலாம் போகிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ரயில்வே எக்ஸாம் போகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் ஆறுக்கு அதிபதி திசை ஒன்பதில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அதே மாதிரி இந்த பீரியடில் வந்து ஒரு பிரச்சனையான தொழில்கள் அதாவது ஒரு ரெசார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஹோட்டல்ஸ் பண்ணுறது ரெஸ்டாரண்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் சொல்லணுன்னா சரக்கு தொடர்பான வியாபாரம் பண்ணுறதுங்கிறது ஆம்ஸ் அண்ட் நமினேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈவன் லைசன்ஸ்டு பிஸ்னஸ்ஸை தான் நான் சொல்கிறேன் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கே ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட்டான ஒரு காலம் அப்படின்னு எடுத்துட்டா சிக்ஸ்த் லால் அப்போது இந்த ஆறாம் அதிபதி ஒம்பதில் நிற்கல இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து பெரிய அளவில் இப்போ பொருளாதாரம் ஜென்ரேட் ஆகும் அதுவும் வந்து அனாமத்தாக வரக்கூடிய பொருளாதாரம் சின்ன உடல் உழைப்புகள் கொடுத்தா போதும் பெரிய லெவலில் வருமானம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் இதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த சிக்ஸ்த்து ஹவுஸ் இந்த சிக்ஸ்த்து லாட் இந்த நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டில் அப்போது ஒம்போதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் அதிபதி போய் உட்காந்தா எல்லாத்தையும் கெடுத்து அர்த்தம் கிடையாது அப்போது இவர் நல்லா இருக்கணும்னா அதாவது ஆறாம் இடத்ததிபதி தசை ஆரம்பிக்குது ஒன்பதாம் இடத்துல அப்போ அது நல்லா இருக்கணும் அந்த தசை அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் ஆறாம் இடத்ததிபதி ஒன்போதில் உட்காந்துருக்கார் அந்த பீரியடில் வந்து அந்த ஆறாம் இடத்தாதிபதி தசையில் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இதுதான் ரொம்ப வினோதமாக இருக்கும் அந்த கண்டிஷன் ஒத்துக்கிறதே கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிறைய பேருத்துக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து கீழே கமெண்ட்ஸில் பார்த்தா தெரியும் அதாவது எஸ் ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ் த ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னா நிறைய கொடுத்துருந்தாங்க அது மாதிரி இந்த விதி பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு ஆறுக்கு அதிபதி ஒன்போதில் நிற்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் கெட்டு போயிடுறார் வக்ரம் ஏதோ ஒன்று கெட்டு போயிடுறார் அல்லது அந்த ஒன்பதாம் பாவாதிபதி நீசம் ஆகிடுறார் அங்கே போய் ஆறுக்கு அதிபதி உட்கார்றார் இப்போ இந்த ஆறுக்கு அதிபதி தசை யோக தசை சார் இதான் மேட்ரு ஏ ஒன்போதுக்கு அதிபதி ஆட்சியா இருக்கிறா அதே வீட்டில் தான் என் ஆறு கதிபதியும் போய் உட்காந்துருக்காரு ஒன்பதாம் இடத்துல அப்படின்னாக்க அந்த ஆறாம் இட அதிபதி தசை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஜெலசியை சந்திக்க வேண்டியது வரும் ஃபைனான்சியலாக அவங்க கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரியான பொசிஷனை கொடுக்கும் ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் அதில் இதில் ஆறு கதிபதி ஒம்பதில் போய் உட்காருறதுங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி தான் இவர் பாசிட்டிவாக போவாரா நெகட்டிவாக போவாராங்கிறத டிசைட் பண்ணும் சார் இது எப்படின்னா சார் நைன்த் லாட் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்டு மாதிரி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு ஹைவேல அதில் ரைட்டில் ஒரு பாதை போகுது லெஃப்ட்டில் ஒரு பாதை போகுது அந்த இடத்துல போர்டு இருக்குது இந்த போர்டு தான் ஒன்பதாம் தெரியுது எப்படி இருக்கும்னா நீ ரைட்டில் போ லெஃப்டில் போ அப்படின்னு சொல்லுது இல்லையா அப்படி சொல்லலை நீ ரைட்டில் போகணுன்னு சொல்லிடுச்சுன்னா அது நல்ல பாதையாக இருக்கும் அது பிரமாதமாக போகும் திருப்பியும் ஹைவேல போகும் லெஃப்டில் போகணும் சொல்லிடுச்சுன்னா அது குண்டும் குழியுமான பாதையாக இருக்கும் அப்போ டிசைட் பண்ணுறது யாரு அந்த போர்டு தான் அந்த போர்டு எங்கே இருக்குதே ஒன்பதாம் இடத்ததிபதி லார்ட் ஆஃப் நைன்த் ஹவுஸ் வில் டிசைட் அபோட் த சிக்ஸ்த் லார்ட்ஸ் மகாதசை அப்போது இந்த ஆறாம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக வேலை செய் வர மாட்டாராங்கிறது ஒம்பது கதிபதியான்னு சொல்லுவார் சரியா இது நைன்த்து பிளேஸில் ஆறு கதிபதி இருந்தால் இப்போ பத்தாம் இடத்துக்கு போகலாமா பத்தாம் இடத்துல போய் ஆறாம் இடத்த அதிபதி நிற்கிறாரியா இப்போ சொல்லியா அப்படின்னு இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் எப்படி பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும் பத்தில் கிரகம் உட்காரக்கூடாது சார் குரு பத்தில் இருக்கக்கூடாது சார் குரு பத்தில் நின்று அந்த ஜாதகன் தொழில் ரீதியாக ஜெயிச்சான்னு வரலாறு புவியியல் தமிழ் இங்கிலீஷ் எதுவும் கிடையாது சரியா இப்போ ஒருத்தர் சொல்லுவார் ஆர்கியூமெண்டுக்கு சட்டையை கழிச்சிட்டு வருவார் ஏ இங்கிரு எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் பத்தில் குரு இருக்குது ஈவன் நீ சொல்கிற மாதிரி தனிச்ச குருவே பத்தில் இருக்குது ஆனால் அவன் சொந்தமாக தொழில் பண்ணி பிரமாதமாக பண்ணிக்கிருக்கான் எத்தனை பேர் வேலை ஆகிறான்னு தெரியுமா அவங்கள்ட்ட அப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்நா ஜோசின்னு சொல்கிறீங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு கொஷின் சரியா அதுக்கு பதில் என்ன தெரியுமா அந்த பத்தாம் பாவத்தில் குரு உட்காந்துருந்தா அவர் ரெட்ராகைட் இருந்தால் அவன் யோகாரேன் சார் வக்கரமான கெட்டுப்பு இருல நீ என்ன லக்னமாக வேணாலும் ஈரியா அது பிரச்சனையே இல்லையா பத்தாம் இடம் வந்து எந்த ஸ்தானம் வேணாலும் வரட்டும் அந்த ஸ்தானத்தில் குரு வக்ரமாகி மட்டும் உட்காந்துருந்தாருனா இவன் நீசமாகி உச்சமாகி ஆட்சியாகி சேர்ச்சியாகி என்னமோ ஆகி உக்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல போய் வக்ரமாகி உக்காண்டார்னா அவன் தான் யோகக்காரன் பிரமாதமான யோகத்தை செய்யுன்ற மாதிரியான அமைப்பு தொழில் ரீதியாக அதுவும் சம்பாதிக்கிற காலங்களில் குருதஸை வந்துடுச்சுன்னா பொருளாதாரத்தை அள்ளி குமிச்சிட்டு போயிடும் இந்த இதில் சொல்கிறாங்க இல்லையா எட்டாம் பாவத்தில் ராகு நின்றுச்சு ராகு நிற்கிது அடுத்து ராகு தசை வருது என்னமோ உசுராபத்து வருமா அப்படின்னாக்க கடைசியில் அவன் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன் தசையில் அப்படின்னா என்ன அர்த்தம் அது மாதிரி அந்த ராகு யோகமாக உட்காந்துருக்கிறது ஸோ பத்தில் குரு உட்காந்து அவர் வக்ரம் ஆயிட்டாருன்னா அது மிகப்பெரிய யோகம் சரியா அதே சமயத்தில் குரு வக்ரமாகாமல் உட்காந்தாருன்னா அங்கே சிக்கல் இப்ப அடுத்த பாயிண்ட் எனக்கு குரு வக்ரமாகாமல் தான் பத்தாம் இடத்துல தனிச்சு நிற்கிறார் ஆனாலும் நான் ஜெயித்திருக்கிறேன் தொழில் ரீதியா ப்ரொஃபஷனலாக சக்சஸ் ஆயிருக்கேன் எப்படியா அப்படின்னம்னா அந்த பத்தாம் இடத்துல குரு உட்காந்து அவர் வக்ரம் ஆகாம இருக்கார் பத்துக்கு அதிபதி இருப்பார் அல்லது இருப்பார் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருப்பார் அல்லது ராகுகேதுவோட சேர்ந்து கெட்டு இருப்பார் அப்போ இந்த குரு நல்லா பேசும் இப்ப பாருங்க பத்துல குரு இருந்தா நல்லா இருக்கும்ன்றியா நீ நல்லா இருக்காதுன்றியா அப்படின்னா பத்தில் குரு வக்ரமாக இருந்தால் யோகமாக இருக்கும் வக்ரம் இல்லாமல் இருந்தாலும் யோகமாக இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுதான் இப்போ நண்பர் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் வந்தவங்க தான் சொன்னாங்க நேத்தா முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொன்னார் சார் உங்கள் வீடியோ வந்து ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மாதிரி போகுது சார் சமயத்தில் புரிய மாட்டேங்குது இல்லை சார் அப்படின்னாரு நிஜமாலுமே கஷ்டம்தான் என்னென்னா ஒரு பேசிக்காக ஓரளவுக்கு அந்த பேசிக்கை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ புரியறதில் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் என்னன்னா நான் ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணி பேசிட்டே வர்றேன் இல்லையா ஏதாவது சிம்பிளாஸ்ட்டு ஒரு விஷயம் சார் இப்போது இந்த பேராசிட்டமால்னு ஒன்று எடுத்துக்கோங்க அது வந்து இந்த இப்போ இந்த டைமில் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நம்ம நிச்சயமாக மறக்க முடியாது நம்ம ஆயுஸுக்கு மறந்துருக்க மாட்டோம் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி போய் மெடிக்கலில் கேட்டால் சார் நான் போய் வாங்கினப்போ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்டான் அப்போது அதை கொடுத்து தான் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியே வாங்க முடிஞ்சது அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இது காய்ச்சலுக்கு யூஸ் ஆகும் குளிர் அடிக்கிறப்போ போட்டாலும் யூஸ் ஆகும் சளி பிடிக்கிறப்போ டோலை சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டால் யூஸ் ஆகும் ஒன்றுமே வேணாமையாங்கனா அது காயம் பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த மாத்திரையை நசுக்கி ஆக்கி கொண்டு வந்து அந்த புண்ணில் வைச்சோம்னா கூட உடனே போயிடும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது பல வைத்தியங்களுக்கு இந்த மாத்திரை வருது அப்போ நீ சளி பிடிக்கிறதுக்கு தானே டோலோ சாப்பிட சொன்னேன் காய்ச்சலுக்கு தானே டோலோ சாப்பிட சொன்னேன் இப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அது மாதிரி இந்த ஒரு ஒரு பலன் எடுக்கிறப்ப ஆகும்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன் அதாவது என்னென்னா ஆறாம் அதிபதி பத்தில் இதில் குருவே எடுத்துக்குவோம் குரு வந்து பத்தாம் பாவத்தில் நினைச்சினால் வக்ரமாக அமர்ந்தால் அவன் கெட்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து கு நீங்கள் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம போகிறோம் அது வந்து ஒரு ரூல்ஸா மனசுல வச்சுட்டு போறோம் அப்போ ஒரு ஜாதகத்தை பிரிக்கிறோம் அந்த ஜாதகருக்கு வந்து குரு பத்துல இருக்காரு ஆனா வக்ரமாகல ஏ நீ கஷ்டப்படுவையா ஏன்னா இங்க குரு வக்ரம் ஆகலயா தொழில் உனக்கு அமையாதியா அப்படின்னா ஆமா சூப்பரா தொழில் பண்றேன் படிச்சு வச்சிருக்கேன்னு கேப்பாந்திருப்பி அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த குரு பத்துல இருக்காருங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யுது சார் ஒரு பலன் எடுக்கல ஏழுல செவ்வா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு ரெண்டு ஒண்டாட்டி அமையும் டக்குன்னு அடிச்சிட கூடாது ஏழுல செவ்வா இருக்கார் அப்போ அவருடைய திசை எந்த வயசுல நடக்குது சரி அப்போ வயசு காலத்தில் அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற ஸ்டைல்லேயே செவ்வாதாசம் நடக்குது அப்போ ஏழில் நிற்கிற செவ்வாயினுடைய இம்பேக்ட் என்ன இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் முன்னோட்டத்தனமாக இருப்பேன் பா சொன்ன வச்சு கேட்க மாட்டேன் ஜல்லு புல்லுன்னு பேசியான் ஓ பயங்கர கோவக்காரண்டாவேன் சப்புன்னு அரைச்சி விடுவாண்டா அப்படின்ற மாதிரியான அளவுக்கு பேசுகிறான் ஆனால் சிலருக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமா அமைதியாக சைலண்டா இருப்பாங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பான் இன்னமும் கேட்டால் மட்டும்தான் பதில் வரும் அப்போ ஏன் இந்த செவ்வாய் டூப்ளிகேட் செவ்வாயா அப்படின்னா இல்லையா ஒரிஜினல் செவ்வாதையா அந்த செவ்வாய்க்கு ஸ்தான பலம் இல்லாமல் போயிடும் அல்லது சாரபலம் இல்லாமல் போயிடும் அப்போ ம் எம்பிட்டோ கோவம் இருக்குது எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரியான செட்டப்பில் வந்துடும் சரியா சரி அப்போது ஒரு விஷயம் ஒரு இப்போ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறப்ப ப்ரிடிக்ஷன் எடுக்கிறப்ப போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு புஸ்தகத்தை ஒன்னா சேர்ந்து படிக்கிற மாதிரி அதனாலதான் என் சிரமமாக இருக்கும் அப்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்குறப்ப மல்டிபிள் டைம் கேட்குறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா நான் புரிஞ்ச மாதிரி தானே பேசுகிறேன் எனக்கு தானே அது இருக்கட்டும் அப்போ இந்த பத்தாம் பாவத்துல ஆறுக்கு அதிபதி நிக்கிறதுங்கிறது யோகத்தை கொடுக்கும் சார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பத்துல வந்து யார் வேணாலும் உட்காரலாம் சுபகிரதுன்னு அர்த்தம் பத்து ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணம் அப்படி உட்கார்ந்தாலே அமலாகம் சார் பத்துல ஏதாவது ஒரு கிரகம் உட்காண்டாலே அது அமலாயோகம் சார் அப்போ ஆறுக்கு அதிபதி பத்துல நின்றுச்சுன்னா தொழிலுக்காக வெளியூர் போவது வெளிநாடு போறதுங்கிறது அதே மாதிரி பரபரப்பான தொழில்கள் பண்றதுங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி சீசனல் பிஸ்னஸ் சீசனுக்கு மட்டும் சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க தீபாவளிக்கு நான் பட்டாசு வியாபாரம் பார்க்குறேன் பண்ணுவாங்கல்ல பொங்கலுக்கு நான் கரும்பு வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி சீசனல் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு சீசனல் பிஸ்னஸ்னால் அப்போ வந்து நாங்கள் கடை ஓட்டு ஊர் ஊராக தூக்கிட்டு திரிவோமா அப்படின்னு அர்த்தம் இல்லை அது சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியே கூட வச்சிருக்கலாம் சரியா அது அதனுடைய ஹை பிச்சு ஸோ அது வந்து இவங்களுடைய உயரம் என்ன அந்த ஜாதத்தினுடைய உயரம் என்ன முதலாளியா தொழிலாளியா வேலைக்காரனா காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்து அதனுடைய அந்த தராதரங்கள் மாறுபடலாம் மற்றபடி ஆறுக்கு அதிபதி பத்தில் நிற்கிறதுங்கிறது யோகத்தை செய்யும் சரி நெகட்டிவாக பண்ணால் என்னையவனு இந்த இடுப்பு எலும்பு தேஞ்சு வயிறுமியா அதாவது இந்த டிஸ்கில் வந்து எல் ஃபைவ் தேஞ்சு வச்சு எல் டென் ஏதோ சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இடுப்பு எலும்பு தேஞ்சி வச்சு குறுக்கில் வலி வருது அவன் குறுக்கு மேலே மிதிராக குப்புற போட்டுன்றாங்கல்ல அது மாதிரியான குறுக்கு மேலே மிதிக்கிற மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு அதுலேயும் வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இது கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர்றதுங்கிறது கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது எல்லாமே வந்து ஆறு கதிபதி பத்தில் இருந்துச்சுன்னா கூடுதலாகவே கொடுக்கும் இது வந்து நெகட்டிவ் பெஸ்பெக்டிவ் சரி இப்போ நெகட்டிவாக இருக்கணும்னா ஆறு கதிபதி பத்தில் இருந்து பத்து கதிபதி என்ன ஆசைனா அப்படினம்னா பத்து கதிபதி ஆட்சியாக இருந்தது உச்சமாக இருந்ததுன்னா அவங்க சொந்த தொழிலில் ஜெயிப்பாங்க பக்ரமாக இருந்ததுன்னா அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்ததுன்னா அடிமை தொழிலில் ஜெயிப்பாங்க சரியா ஆறாம் இடத்துல போய் பத்து கதிபதி நிக்கிறாருன்னா பத்து கதிபதி ஆறுலயும் ஆறு கதிபதி பத்துலயும் பரிவர்த்தனை ஆயிரும் அப்போ அவர் வக்ரமா இருக்கிற பத்து கதிபதி வக்ரமாக வக்ரமா இருந்தாருன்னு வச்சுங்க இவங்க வேலைக்காக வெளிநாடு போவாங்க பத்து கதிபதி வக்ரமாகாம ஆறாம் இட ததிபதியோட பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னாக்கா அவங்க வேலைக்காக போய் தொழில் செய்வாங்க பின்னால அங்க சொந்த தொழில் பண்ணுவாங்கன்னா ட்ரைங் டு ஸ்டார்ட் அப் மை கம்பெனி அப்படின்னு அப்படி போய்கிட்டு இருப்பாங்க அப்போ பத்தாம் பாவத்துல நிக்கிறதுங்கிறது ஆறு கதிபதி பத்தில் நிக்கிறதுங்கிறது யோகம் சார் இப்போ நெகட்டிவ் இம்பாக்ட் வரணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் இந்த பத்தாம் இட அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு தான் இருக்கணும் அதுக்கேற்ற ஏஜ் ஃபேக்டர் இருக்கணும் எது ஒரு நா ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே போகுது அப்படிங்கிற அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான டிஸ்டர்பன்சஸஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் குறிப்பாக அறுபதை தாண்டிட்டு உறுதியாக கொடுக்கலாம் சரியா இது மாதிரியான அம்சம் அப்போ பத்துக்கு அதிபதி ஆறில் நிற்கலாமா நிற்கலாம் பத்தில் சார் பத்துலேயும் பதினொன்றுலையும் எந்த கிரகம் நிற்கலாம் சார் எந்த கிரகன்னாலும் பிரச்சனை இல்லை பத்துலேயும் பதினொன்றுலையும் ஈவன் மாந்தி கூட நிற்கலாம்

அவர் வந்து அஷ்டமாதிபதியாகட்டும் பஞ்சமாதிபதியாகட்டும் பாக்கியாதிபதியாகட்டும் குடும்பாதிபதியாகட்டும் யாரு போய் உட்காந்தாலும் யோகம்தான் பதினொன்றில் அந்த இனத்தில் அந்த அந்த வகை சார்ந்த வருமானத்தை கொடுக்க போகிறார் அவ்வளோதான் பதினொன்றாம் இடம்ங்கிறது என்ன லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சந்திர உட்காந்துருக்கிறாரு நீர் சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது ஜல சம்பந்த ஜல பொருட்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு பெட்ரோல் பங்கு வைக்கிறதுங்கிறது ஒரு இது அது என்ன சொல்லுவாங்க ஆயில் கடை வைக்கிறதுங்கிறது அல்லது வந்து வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஐஸ்கிரீம் கம்பெனி வைக்கிறதுங்கிறது ஐஸ்கிரீம் டீலராக இருக்கிறது ஐஸ்கிரீம் செல்லராக இருக்கிறது ரொம்ப லோ லெவல் கப் ஐஸ் கோனைஸ் பாலிஷ் சேமி ஐஸ்லாம் வைப்பாங்கள அந்த ஐஸ் விற்கிறதுங்கிறது இந்த மாதிரியான அமைப்பில் அவங்களுக்கு அந்த லாபங்கள் வரும் அதே தான் வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்கார் அப்படின்னாக்க இப்போ தாமஸ் குக் அப்படின்னு சொல்லி ஒரு டூர் கம்பெனிலாம் இருக்குதுல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த சந்திரன் வளர்த்துருக்கும் மேபி பதினொன்றில் சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அப்போ அந்த சந்திரன் பதினொன்றில் இருக்கிறதுங்கிற மாதிரி ஃபேஷன் டிசைனிங் இந்த இதில் எல்லாம் சொல்கிறாங்களே எஃப்டிவியில் வரக்கூடிய அந்த ஃபேஷன் டிசைனிங் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சந்திரன் ப்ளஸ் சுக்கரனுடைய ஆதிபத்தியங்கள் அப்போ பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்குது இது தொடர்பான வருமானங்கள் வருது இல்லை பதினொன்றில் வந்து சந்திரன் இருக்கார் இல்லை அதாவது மசாலா பொருட்கள் சம்மந்தப்பட்டது லேடிஸ் ஐட்டம் சம்மந்தப்பட்டது அல்லது லேடிஸாக சேர்ந்து நட ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ் அதாவது பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து இதெல்லாம் வருமே சாப்பிட்ற ஐட்டங்கள் லேடிஸாக தயார் பண்ணுவாங்க இல்லையா மசா ஐட்டம் தயார் பண்ணுறது மாவு தயார் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹை லெவலுக்கு போங்க பெரிய எப்பயுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பெருசாக சொல்லுங்கள் ஒரு பீர் கம்பெனிக்கு போகிறது அல்லது பீர் கம்பெனி நடத்துறது அந்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரா லேடிஸை தான் அங்கே வேலை வைப்பாங்க ஏன்னா ஜென்ஸை விட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இவன் பீரை டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே கூப்பிடப்படுத்துவான் அதனால என்ன பண்ணுவாங்க லேடிஸை தான் ஸ்டாஃபாக வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஓனர்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹவுஸில் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆர் லெவன்த்தில் கனெக்டட் வித் சந்திரன் அட்டே எனி ஒன் ஆஃப் த மேனர் இப்படி அப்போ இந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தொடர்பான வருமானம் அது ரிலேட்டடான வருமானம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இருக்கும் அதில் எவ்வளோ உயரங்கிறது மற்ற கிரக அமைப்புகள் முடிவு பண்ணாங்க அப்போது லெவன்த்து ஹவுஸில் சிக்ஸ்தில் லார்டு நிற்கலாமா தாராளமாக நிற்கலாம் இன்கேஸ் இஃப் யூ ஆர் யு அட்வொகேட் அதே மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட்டு அதாவது ஆடிட்டர் அது சிஏ படித்த ஆடிட்டர் கம்பெனி செக்ரட்டரிஷிப் படித்தவர் ஐசிடபிள்யூ டபிள்யூ படித்தவங்க இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கவங்க லா சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து சிக்ஸ்த் லாட் இருந்து லெவன்த் ஹவுஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சரியா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போங்க அதாவது களை கூத்தாடிகள்னு சொல்லுவாங்கல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறது சர்க்கஸ் கலைஞராக இருக்கிறதுங்கிறது அது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆறுக்கு அதிபதி பதினொன்றுல இருக்க இருக்கு வாய்ப்புங்க அப்படியா அதனால தான் ஏன் எங்கள் வயனுக்கு பதினொன்றில் ஆறு கதிபதி நிற்கிறதுனால தான் அவன் மாதிரி படியிலையே நிற்க மாட்டேன் தான் நடப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதாவது இது அந்த சிக்ஸ்த் லார்ட் இந்த லெவன்த்து ஹவுஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் தானே நெகட்டிவ் கிடையாது அது இன்னும் சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் போய் ஃபாரினில் உட்காந்து உங்களுக்கு சம்பாரித்து பணம் அனுப்புவாங்க எது ஃபாரின்லருந்து பணம் வரும் சார் இல்லை நீங்கள் ஃபாரின்ல போய் சம்பாதிப்பீங்க அல்லது உட்காந்த இடத்துல இருந்து வெளிநாட்டு வருமானத்தை என்ன பண்ணுவீங்க இது சிக்ஸ்த் லார்டு இந்த லெவன்த்து ஹவுஸ் பிரச்சனை வராதா வரும் பிரச்சனை எப்படி வரும் தெரியுமா இந்த வருமானம் சம்பாதிக்கிறார்ல அதுல ப்ரொஃபஷனல் ஜெலஸின்னு ஒன்னு வரும்ல அந்த ஜெலஸினால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதாவது பொறாமை படுறான்டா என் மேல கண்ணு பட்டுருச்சுடா அப்படின்னு அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அது வந்து பதினொன்னு அப்படின்ற மாதிரியான இப்ப இந்த லெவன்த் ஹவுஸ்ல வந்து சிக்ஸ்த் லார்ட் இருந்தா அது வந்து பாசிட்டிவா கொடுக்கணும்னா லெவன்த் லார்டு ஷுட் பி இந்த பவர்ஃபுல் பொசிஷன் தென் the சிக்ஸ்த் லார்டு மகாதசா வில் give த பாசிட்டிவ் சைன் அதர்வைஸ் இட் will பி நெகட்டிவ் எப்படி இப்போ பதினொன்று கதிபதி நீசமாகிறார் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகிறார் வக்ரமாகிறார் ராகுது உடச்சார் எது ஒன்று நடக்குது அப்போ என்ன ஆகுனா இவங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் கம்மியாக இருக்கும் அந்த சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும் சிலருக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் காலம் அது நின்று போயிடும் அந்த வருமானம் இது மாதிரியான அப்போது ஆறு கதிபதி இருந்தால் நீ சம்பாதிக்கிறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நல்லா சம்பாதிப்பாங்க லெவன்த் லார்ட் சுட்பி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் அது இருந்துச்சுன்னா நல்ல சம்பாத்தியம் வந்துடும் இப்போ பதினொன்னாம் இடத்தை விடுங்க பன்னெண்டாம் இடத்துக்கு போகலாம் இந்த ஆறு கதிபதி பன்னெண்டுல நிக்கலாமா ஐயா இதுக்கு நான் விளக்கமே சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆறு கதிபதி பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் அவர் இந்த இன்னொரு ஸ்தானத்தில் போய் உட்காரத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொல்லணுன்னா சப்தமகேந்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் ஆறு கதிபதி ஏ பன்னெண்டில் நிற்கிறது சப்தமகேந்திரம் அந்த ஸ்தானத்துக்கு கேந்திரம் அப்போது ஆறாம் இடம் வளர்த்துறாதான்னு கேட்கக்கூடாது அப்படி இல்லை இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் பாவத்தில் நினைச்சுன்னா சார் எதிரிகள் வந்து உங்களுக்கு எதிரி ஆவான் சார் அப்புறம் அந்த எதிர்ப்பு காணாமல் போயிடும் அப்புறம் தானாக அவனாக வந்து பேசுவான் சார் உங்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டியதில்லை நீங்கள் சமாதானத்துக்கே போக வேண்டியதில்லை அவனா சமாதானத்துக்கு வருவியான் ஆறுக்கு அதிபதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டு இடத்துல எங்கே உட்காந்து ஈவன் பத்தாம் இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் மட்டும் வக்கீலாக இருந்து அல்லது வந்து ஒரு கேஸ் போடுறீங்க ஒரு இது தொழிற்சாலைக்கு ஏற்றாப்பில் கேஸு அல்லது ஒரு முதலாளிக்கு ஏற்ற கேஸு அல்லது வந்து ஒரு இடம் ஏற்ற கேஸு அல்லது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற கேஸு இன்னும் என்ன இந்த மாதிரியான கேஸ்னாலே ஆப்போசிட் தானே அந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சிட்டு வருவீங்க சார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறு கதிபதி நின்னால் லாட்ரி சீட்டு வருமானம் வர்றது நிலத்தை கவர்மெண்ட் எடுத்துட்டு பெரிய தொகை கொடுக்கறதுங்கிறது அல்லது ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பார் அந்த இடத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வர்றதுங்கிறது இது அப்போ மல்டிப்புளான ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா பிரமாதமான டெவலப் இருக்கும் சார் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் டிராவல் இருக்கும் அவங்களுக்கு ஆறுக்கு அதிபதி வந்து பன்னெண்டில் நின்றுச்சின்னா அவங்க உத்தியோகத்தின் நிமித்தம் தொழிலில் நிமித்தம் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அப்போது எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுல நிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சோ அந்த வகையில இந்த சிக்ஸ்த் லார்டு இந்த அதர் ஹவுசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எல்லாத்தையும் போடும் ஒன்றத்துக்கும் ஆகாது சாதம் அப்படின்ற மாதிரியான அமைப்புக்கு போகக்கூடாது இப்போ ஆறாம் இடத்ததிபதியை என்னதையும் செய்யறது இங்கே வருது ராசி சக்கரத்தில் நீ எங்க உட்கார்ந்தாலும் பிரச்சனைன்றாங்க தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு போய் நவாம்சத்துலையும் திரைக்கானத்துலையும் உட்காந்துக்க அப்புறமேல் வெண்ணுங்கிறப்போ வந்துக்கரலாம் அப்படின்னா சொல்ல முடியும் ராசி சக்கரத்துல இருந்து வெள்ள ஒன்னா சொல்ல முடிய முடியாது இல்லை எங்கே இருக்கார் அதில் என்ன பாசிட்டிவ் அதில் என்ன நெகட்டிவ் அதை பாருங்கள் சரியா இப்போ ஆறு அதிபதி பரிவர்த்தனை ஆனால் என்ன பண்ணும் எந்த இடத்துல பரிவர்த்தனை ஆனாலும் அது யோகம் தான் ஏன் அதிபதி மட்டும் இல்லை பன்னெண்டு கதிவதி பதினெட்டு கதிவதி இருபத்தி நாலு கதிபதியாக இருந்து பரிவர்த்தனை ஆனாலும் யோகம் தான் தோசமே கிடையாது பரிவர்த்தனை யோகம்னு அதனால தான் பரிவர்த்தனை தோஷம்னு சொல்ல தெரியாதா புனர்ப்பு தோஷம்னு சொன்னவனுக்கு பரிவர்த்தனையை தோஷம்னு சொல்ல தெரியாதா இல்லை சாதகமான பரிவர்த்தனை பாதகமான பரிவர்த்தனைன்னு கிட்டிருக்காரு நம்ம நம்மளுடைய புரிதல் அந்த மாதிரி இருக்கு அப்படி இல்லை சாதகமான பரிவர்த்தனைன்னு ஒன்று கிடையாது பாதகமான பரிவர்த்தனைன்னு ஒன்று கிடையாது இங்கே வேறு ஆறு கதிபதி பரிவர்த்தனையாக இருக்கார் நிச்சயமா யோகத்தை செய்வார் ஆறு கதிபதி ஒன்னு கதிபதி பரிவர்த்தனை ஆறு கதிபதி ரெண்டு கதிபதி பரிவர்த்தனை ஆறு கதிபதி மூணு கதிபதி பரிவர்த்தனை சார் இந்த எல்லா பரிவர்த்தனையும் யோகத்தை தான் செய்யும் தோஷத்தை செய்யாது சார் ஏன்னா அந்தந்த கிரகம் அந்தந்த இடத்துல ஆட்சி ஆகிடுறார் அது வந்து உள்ளதுலேயே பெஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார் அதனால பரிவர்த்தனைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக கவலையா சார் ஒரு கிரகமும் ஆட்சி வேணாம் உச்சம் வேணாம் ஒரே ஒரு பரிவர்த்தனை இருந்தால் அவன் லைஃப்ல ஜீப்பான் ரெண்டே ரெண்டு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா நிச்சயமா அவன் பேர் அந்த ஊருக்கோ அந்த நாட்டுக்கோ தெரியிற மாதிரி வருவான் மூணே மூணு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னு வச்சுங்க பூரா தெரிகிற ஃபிகர் மூணு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா ஆறு கிரகம் ஆட்சி சார் ரெண்டு பரிவர்த்தனை இருந்தாலே பெரிய கோடி சொன்னா வந்துருவான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சிச்சிடுவான் அதனால் ஆறாம் இடத்தேதிபதி பரிவர்த்தனையை பற்றி ஒன்றும் டென்ஷனே வேணாம் பி ரிலாக்ஸ் அப்போ எந்த இடத்துல வேணாலும் ஆறுக்கு தேதிபதி பரிவர்த்தனை ஆகட்டும் அதை போட்டு மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்போ ஆறாம் இடத் தேதிபதி எங்கே உட்காந்துருந்தா லாபம் எங்கே உட்காந்துருந்தா தோஷம் தோஷமாக வேலை செஞ்சா என்ன செய்யும் யோகமாக வேலை செஞ்சா என்ன செய்யும் அப்படிங்கிறத பனிரெண்டு வீடுகளுக்கும் ஒன்னுல இருந்து பனிரெண்டு வீடுகளுக்கும் நம்ம தனித்தனியாக மூணு எபிசோடல பார்த்துருக்கோம் இதனுடைய மொத்த ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்